சைலண்டா இருக்கணும். யார் சார் தலைவர்? யார் தலைவரா? இந்த விஜய் டிவி ஷோ பாக்குறாங்களே ஆடியன்ஸ், அவங்களோட சங்க தலைவர் வராரு. சூப்பர் சார். எந்த கோரிக்கை வேணாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். யார் அது சார்? பென்னி சார். நம்ம வடபடி பிரான்ச்ல பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா சார்? பென்னி சார், ரீல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சார். உண்மையாவே ஷூட்டிங்க்கு வராம அங்க இருக்க இங்க இருக்குன்னு ரீல்ஸ் விடுறீங்களே, சூப்பரா இருக்கு சார். பேரா லெவல். ஏ ஜிம்மி சிப்பி, இப்படி வா ஜிம்மி, இப்படி வா ஜிம்மியா சார்? இவரு மூவிங் ஜிம்மி, நடமாடும் ஜிம்மி. நடமாடும் ஜிம்மி, சூப்பர் சார். ஜு வா. ஏ தலைவர், தலைவர் வர யாரும் வராதீங்க தலைவர். தம்பி தம்பி, இவ்வளோ ஹெவியா ஓப்பனிங்களே வேணாம். அதாவது சார், தம்பியை பத்தி சொல்லணும்னா ஹெவியா பண்ண வேண்டிய சின்னத்தில லைட்டா பண்ணுவாரு, லைட்டா பண்ண வேண்டிய சூப்பர் சிங்கர்ல ஹெவியா பண்ணுவாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, ஓப்பனிங்க கொஞ்சம் அபாண்டமா இருக்குது. பாடி லாங்குவேஜ் பிளே வேணாம். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அர்ஜுன் மாடுலேஷன்லாம் வேணாம், நார்மல் மாடுலேஷன்ல போங்க. உங்களுக்கு மிமிக்கிரிக்கு மாட்டே கிடையாது, பார்க்கு பாட்டுக்கு மட்டும்தான். அது தெரியாம பண்றாரு. என்ன சார் ஜட்ஜஸ்ல ஒரு ஆள் காலியா? பாமுல். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். விஜய் டிவி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட சங்க தலைவர் பைத்தியம் பிடிச்ச வெட்டிக்கிளி கூட இன்னைக்கு சேர்ந்து இருக்காரு. ஐயா சொல்லுங்க ஐயா, சூப்பர் சிங்கர் எப்படி பாக்குறீங்க? மானசி பாண்ணா மறக்காம பாப்பேன், ஆதித்யா பாண்ணா கண்ணை மூடி திறக்காம பாப்பேன், அனுராதா மேம் கமெண்ட் சொன்னா மட்டும் கொஞ்சம் ஓட்டி ஓட்டி தான் பாப்பேன்பா. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சரி சரி, சூப்பர் சிங்கர் விடுங்க, விஜய் டிவி ஷோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்தியம் பொண்டாட்டி டிவி பாத்துட்டு இருக்கும் போது என்ன, லாக்டவுனுக்கு அப்புறம் பென்னி சாரு உடம்பெல்லாம் ஏத்தி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு மூஞ்சில தாடி எல்லாம் வளர்த்து கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லுது. நானும் வந்து பார்த்தா இதே செட்ல பாபா பாஸ்கர் மாஸ்டர் உட்காந்து காமெடி ராஜா கலக்கல் ராணியில தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தம்பி, நீங்க ஆர்டிஸ்ட தான் மாத்த மாட்டீங்க, அட்லீஸ்ட் செட்டையாச்சும் மாத்துங்க, நாலு பேருக்கு புரிய எந்த நிகழ்ச்சி. சரிங்க சார், நானே உங்களை கேட்கலாம். ஒரு பக்கம் காமெடிக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. என்னப்பா நீங்க மட்டும் சிங்கிங் ஷோல உன்னி கிருஷ்ணன் சார் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஜட்ஜா வைக்கும் போது நாங்க அந்த ஷோல டான்ஸ் மாஸ்டர் ஜட்ஜா வைக்க கூடாதா? தலைவர், அவர் நல்லா ஆடுவாரா? செருப்ப கைட்டு இப்ப தலையிலே ரெண்டு போடுவாரு, நீ வாங்கிட்டு போற கொஞ்ச நேரம் ஓரமா நில்லு. ஓகே தலைவர். கேளுப்பா ஐயா, சூப்பர் சிங்கருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? நியாயமான கோரிக்கை ஒண்ணு இருக்குப்பா, சொல்லுங்க. எல்லாரும் நல்ல பாட்டு பாடுறீங்க, சிறப்பா பாடுறீங்க. எங்க காலத்து ஆளுகளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பாட்டையும் பாடுங்க. ஐயா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு வேணும்னா விஜய் மியூசிக்னு ஒரு சேனலே வச்சிருக்காங்க, அதை போய் பார்க்கலாங்க. இல்லையா தம்பி, பொதுவா ஒரு சேனல்ல பண்றவன வெள்ள தெரியாம இருந்து பாத்துருக்கேன், ஒரு சேனலே இருக்கிறது வெள்ள தெரியாம இருந்து இங்கதான்ப்பா பாக்குறேன். இதுல உங்க ஷோவோட ஆங்கர்ஸ் அந்த கடுகு வெந்தய இடையில சிக்கல சிக்கல சிங் 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 சிக்கல சிக்கல சிங் இதை போட்டா ஆடியன்ஸ் அந்த சேனலை வச்சு பாத்துருவாங்களா? அது என்ன அந்த கடுகு வெந்தயம்? எப்படி எல்லா சமையலையும் கடுகு வெந்தயம் இருக்கோ அதே மாதிரி இந்த ஆங்கர்ஸ் எல்லா ஷோவிலையும் இருப்பாங்க. டைட்டில் மட்டும்தான் மாறும், செட்டு கூட மாறாது. அதனாலதான் கடுகு வெந்தயம். என்னையா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு பாட்டு பாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் தம்பி. உங்களுக்கு பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்குப்பா. என்ன சம்பந்தம் இருக்கு? பெரிய பாடகருக்கும் எனக்குமே சம்பந்தம் இருக்கு. இவர் எவ்வளவு பெரிய பாடகர் தெரியுமா? இவர சமீபத்துல சார் சுல்தான் படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஜெய் சுல்தான். அதுல ஒரு இம்பார்ட்டண்டான லிரிக்ஸ் இவர் தான் பாடியிருக்காரு. அப்படியா? என்ன லிரிக்ஸ் சொல்லு. தூக்கி சொல்லு. அத சொன்னவர் இவர் தான். ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. இது கூட பரவாயில்ல சார், ரகிட ரகிட பாட்டு கேட்டீங்களா? ரகிட ரகிட அதுல ஒரு இம்பார்ட்டண்டான லைன் இவர் தான் ட்ரிபியூட் பண்ணாரு. அது என்ன லைன்? ரகிட ரகிட பயங்கரமா பண்ணியிருக்காரு அத. தலைவர், எங்களுக்கும் சிங்கர்ஸ் கையில இருக்காங்க. சாரிங்க. கேளுங்கப்பா. சரிங்க சார், நீங்க சூப்பர் சிங்கர் பாக்குறீங்களே, சூப்பர் சிங்கர் எயிட்ல இந்த வருஷம் டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க? நியாயமா கேட்டீங்க. இந்த சீசன் டைட்டில வந்து சாம் விஷால் தான் அடிக்க போறாரு சார். சாம் விஷால் போன சீசன் சார். தம்பி, இந்த சீசன்ல கண்டெஸ்டன்ட விட தம்பியை தான் அதிகமா காட்டுறாங்க. அது பஸ் ஊட்டம் எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பானோ, வேலை இல்லாம தம்பி எல்லா எபிசோட்லயும் வந்து உட்காந்துறாரு. சரி சார், அப்ப இந்த ஷோல என்னதான் மாத்தணும் நீங்க நினைக்கிறீங்க? நியாயமான கேள்வி. உங்க ரெண்டு பேரும் நான் நிபந்தனை வைக்கிறேன், இந்த ஷோல என்ன மாத்தணும்? ஆமா, 20 நிமிஷம் காமெடி நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கும் போது தேவையில்லாம இடையில ஒரு 3 நிமிஷம் பாட்டு பாருங்க பாரு, அத மட்டும் தூக்குங்க. தலைவர் தலைவர் சூப்பர் தலைவர்
தேங்க்யூ தேங்க்யூ. சரி சார், இப்போ இந்த விஜய் டிவி ஆர்டிஸ்டை நீங்கள் எங்கே வச்சு பார்க்குறீங்க? என்ன கேட்டீங்க? விஜய் டிவி ஆர்டிஸ்டை எங்கே வச்சு பார்க்குறீங்க? வேலை இல்லாத நேரத்தில் அடகு கடையில் வச்சு தான் பார்க்குறேன். உங்க எபிசோட்ல இருக்க முத்தி சிரிப்பி 30 பவுன் அறநாக்கோடி அடமான வைக்க வந்தாரு. இதோ அந்த அணு பாப்பா 9 பவுன் ஒட்டியானத்தை அடமான வைக்க வந்துச்சு. அனுராதா மேடம் அவங்க காதுல போட்ட ஜிமிக்கு கமல் அடமான வைக்க வந்தாங்க. சரிங்க ஐயா, இந்த சூப்பர் சிங்கர் ஆங்கர் இருக்காங்களே பிரியங்கா, அவங்க எதுவும் அடமான வைக்க வரல? இந்த எபிசோடுக்கு வரதுக்கு முன்னாடி மானோ மரியாதை எல்லாத்தையும் அடமான வச்சுட்டு தான் வந்தாங்க. அவங்க எதை அடமான வைக்கிறது? தலைவர் தம்பி, இந்த கேமரா எடுத்து அந்த கேமரால வர முடியாத அளவுக்கு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஓரம் போங்க தயவு செய்து. சரிப்பா. சரிங்க ஐயா, நேர்கள் நிறைய கமெண்ட்ஸ்ல சில கேள்விகள். ஆமா கேட்கலாமா ஐயா? கேளுப்பா. சரிங்க ஐயா, இந்த மூக்குத்தி முருகன் ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு. இந்த சீசனோட கிராண்ட் ஃபைனலை சவுத் ஆப்பிரிக்கால வச்சு நடத்துவாங்களாம் கேக்குறாரு. திருப்பி கேளுங்க, நல்லா நல்லா இருக்கு, கேளுங்க திருப்பி கேட்க நல்லா. இந்த சீசனோட கிராண்ட் ஃபைனலை சவுத் ஆப்பிரிக்கால நடத்துவாங்களாம் கேக்குறாரு. போற போக்க பார்த்தா அந்த சீசனுக்கு ஃபைனல்ஸ் நடத்துவாங்களானே தெரியல. வேலை இல்லாத விஜய் டிவி ஆர்டிஸ்டுக்கு பெஞ்சை போட்டு அவங்களுக்கு மதியம் லஞ்சை போட்டு அது வீடியோவை எடுத்து டிவியில் போட்டு முடிச்சிருவாங்க. சரி ஐயா, இந்த சூப்பர் சிங்கர் ஆளுங்களை பற்றி உங்கள் அபிப்பிராயங்கள்லாம் கேட்கணும். கேளுங்க, நான் சொல்கிறேன். ஐயனார் சொல்லுங்க. அவன் பாடுறதே புரியாது. அப்போ பரத்? அவன் பேசுறதே புரியாது. அப்போ ஆதித்யா? அவன் அந்த ஷோவில் இருக்கிறது வெளில பாதி பேருக்கு தெரியாது. சரி, கடைசியா அனுமானை பற்றி. அவங்க கருத்து சொல்றதே கேட்க முடியாது. ஒரு காமெடி 9 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கு, அதையும் வேஸ்ட் பண்ணாம பார்த்தீங்களா? சரிங்க ஐயா, ஒரு பர்சனல் க்வெஸ்சன் கேளுப்பா. இந்த சூப்பர் சிங்கர் செட்டில் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் பாட வருவார், அபிலாஷ். அவரை பற்றி நீங்கள்? அபிலாஷ் அந்த தம்பி வார ஆனா பொண்டாட்டிய காய்கறி கடை கூட்டு போற மாதிரி டிவிக்கு கூட்டு வந்து காமிச்சு காமிச்சு ப்ரோமோல எடுத்து போடுறானுங்க. ஒரு வாட்டி வந்தா ப்ரோமோ, ஒவ்வொரு வாட்டி வந்தா ப்ரோமோவா? இல்ல சார். தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி. சரி ஐயா, இவ்வளோ சொல்கிறீங்களே, ஒரு நாள் ஒரு நாள் எங்களை மாதிரி ஒரு சிங்கராக இருந்து பாரியா, அப்போ தான் உனக்கு தெரியும். கொச்சி நடிப்பா ரொம்ப பண்ணாத. என்ன கேட்டீங்க தம்பி? ஒரு நாள் எங்களை மாதிரி ஒரு சிங்கராக இருந்து பாரியா, அப்போ தான் உனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், சிங்கராக என்னால் இருக்க முடியாது. நீ ஒரு நாள் காமெடினா இருந்து பாரு. 6000 ரூபா பேமெண்ட்டுக்கு காலையில இருந்து 6 கெட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆர்டிஸ்ட். இது கூட பரவாயில்ல, என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு தான் பேஸ்புக் இன்ஸ்டால லைக் கொடுக்குறாங்க. இங்க உட்கார்ந்து கவுண்டர் அடிக்க மைக்கு கூட அங்க கொடுக்க மாட்டாங்க. இது கூட பரவாயில்ல தம்பி, ஏதோ இங்க பண்ணிட்டோம் டிவியில போய், ஏதோ தம்பி எல்லாம் போயிட்டு இங்க இன்ஸ்டா நிறைய பண்ணிட்டோம் கிளாப் எல்லாம் வந்துச்சு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் மாமனாரை கூட்டிட்டு உட்கார வச்சு டிவியை சூப்பர் சிங்கரை போட்டு பாக்குறாரு. தம்பி வந்த என்ட்ரி, நீங்க வந்ததுக்கு நன்றி, அது மட்டும் தான் டிவியிலே வருது. இதெல்லாம் தாண்டி இப்படிதான் எங்களுக்கு நடக்கும் தெரிஞ்சு கண் கலங்காம கை தட்ட காமெடி என்ச்சா ஒரு நாள் இருந்து பாரு. இறுதியாதான் கேள்வி இருக்கா? ஒரு கேள்வி இருக்குமா? ரொம்ப உணர்ச்சி வசம்.